மாநாட்டு பொறுப்பாளர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இதோ நினைவு பரிசு வழங்குகிறார். திரு கே என் நேரு அவர்கள் வாழும் கேடயமும் அளிக்கிறார் நம்முடைய இளைஞரணி செயலாளருக்கு. வாழும் கேடயமும் நினைவு பரிசாக மாநாட்டை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் கே என் நேரு அவர்கள் இளைஞரணி செயலாளருக்கும் நம்முடைய தமிழக முதலமைச்சருக்கும் வீர வாழும் கேடயமும் நினைவு பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. இளைஞரணியுடைய மாநில துணை செயலாளர்கள் இளைஞரணி செயலாளரோடு இணைந்து செங்கோலை வழங்குகிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சியை தந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லாட்சி நாயகன் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த செங்கோல் இளைஞரணியினரால் வழங்கப்படுகிறது. இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர்கள் இணைந்து நம்முடைய மாநில இளைஞரணியுடைய செயலாளர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு செங்கோல் நினைவு பரிசாக தருகிறார்கள். மாவட்ட அமைப்பாளர் திரு வீரபாண்டி பிரபு அவர்கள் நம்முடைய மாநில செயலாளர் அவர்களுக்கு செங்கோல் பரிசாக தருகிறார். கழக இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாட்டின் மலர் வெளியிடப்பட உள்ளது. நம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாநாட்டு மலரனை வெளியிட்டு சிறப்பிக்க உள்ளார்கள். வாழ்க வாழ்க வாழ்கவே தலைவர் தளபதி வாழ்கவே. வெல்லட்டும் வெல்லட்டும் திமுக கழகம் வெல்லட்டும். அடுத்ததாக மாநில சுயாட்சி புத்தகம் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்ட அந்த புத்தகம் திரு குச ஆனந்தன் அவர்கள் எழுதி வெளியிடப்பட்ட அந்த மாநில சுயாட்சி புத்தகத்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுகிறார். நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். இதோ அனைவரின் கைகளிலும் இளைஞரணியின் மாநாட்டு மலர்.